ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று சே வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ முதல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் கண்டென்ட் நல்லா என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் முதல்ல அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நம்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னாக்கா ரோம் லெட்டர் 1, 0 இஸ் த லெஸ் தென் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர்னு கேட்குறாங்க. எஸ், ஆல்ரெடி நோ தட், நான் சொல்லியிருப்பேன், 0 இஸ் லெஸ் தென் எவ்ரி பாசிட்டிவ் நம்பர். நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணனா 0, 1, 2, 3, -1, -2, -3 இஸ் கோயிங் ஆன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 0 இஸ் அ லெஸ் தென் எவ்ரி பாசிட்டிவ் நம்பர். கண்டிப்பாக 0 வந்து ஒவ்வொரு பாசிட்டிவ் நம்பர் கம்பேர் பண்ணி கண்டி லெஸ் தான் இருக்கும். பிகாஸ் த ஒன் இஸ் த பாசிட்டிவ் நம்பர் ஆல்வேஸ் ரைட் ஆஃப் டு 0. அப்போ அது ஒன்னாவது ரைட்டில் தான் மூவ் ஆகும், 2 ரைட்டில் தான் மூவ் ஆகும், 3 ரைட்டில். அப்போ எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் மூவ் ஆன் ரைட் ஆன் நம்பர் லைன். ஸோ அப்போ 0 இஸ் லெஸ் தென் of every positive integer is true. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ட்ரூ, ஏன்னா பிகாஸ் 0 இஸ் லெஸ் தென் எவ்ரி பாசிட்டிவ் நம்பர். இப்போ பாசிட்டிவ் நம்பர் 0 சின்னது தான், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஒன். செகண்ட் பாருங்களேன், டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் ஆஃப் 0, டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் ஆஃப் 0 த நம்பர் ஆர் கெட்டிங் டிக்ரீஸ். அதாவது 0 இருந்து லெஃப்ட்ல போக 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 என்ன ஆகுமா, இட் டு பி கெட்டிங் டிக்ரீஸ். எஸ், ஆப்வியஸ்லி இஸ் அ டிக்ரீஸிங். அதாவது 0 இருந்து லெஃப்ட்ல போக 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 என்ன ஆகும், அது எல்லாமே குறைஞ்சிட்டு தான் வரும். பிகாஸ் 0 1 பெருசா, -1 பெருசா, -1 கண்டிப்பாக 0 பெருசு தான். அதே மாதிரி -2 பெருசா, 0 பெருசா, 0 தான் பிக்கஸ்ட். ஏன்னா பிகாஸ் -2 இஸ் தி லெஃப்ட் ஆஃப் 0. ஸோ அப்போ லெஃப்ட்ல போக போக என்ன ஆகும், குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ இதுவும் செகண்ட் ஒன்றும் ஸோ ட்ரூ தான். தேர்ட் ஒன் பாருங்களேன், 5 இஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் -4 அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க -5 எங்க இருக்கும் பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா -4, அதே -5 பார்த்தீங்கன்னா இஸ் மூவிங் ஆன் -5. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்ட் ஒன்ல -5 இஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் -4. அதாவது -5 வந்து என்னவா இருக்கு, ஆன் த ரைட் சைட் ஆஃப் -4 த நம்பர், அதாவது ஆன் த நம்பர் லைன். பாருங்க -4 பார்த்தீங்கன்னா -5 லெஃப்ட் சைடில் தான் இருக்கும், இட் ஷுட் பி லெஃப்ட் சைட். ஸோ அவங்க கொடுத்தது என்னன்னா, -5 இஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் 4 இஸ் அ ராங் ஒன். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக -4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா -5 வந்து -4 லெஃப்ட் சைடில் தான் இருக்கும், ஸோ ரைட் சைடில் வராது. சரிங்களா? ஸோ இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் இஸ் அ ஃபால்ஸ். எப்படி -5 இஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் -4 ஆன் த நம்பர் லைன். அப்போ -4 வந்து கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் தான் அது இருக்கும். சரிங்க, அதாவது -5 வந்து -4 -5 கம்பேர் பண்ணும்போது -5 இஸ் த லெஃப்ட் சைட் ஆஃப் -4. ஸோ அந்த -4 வந்து அந்த தேர்ட் ஒன் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபோர்த் பாருங்கள், -1 இஸ் த லீஸ்ட் நெகட்டிவ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. -1 இஸ் த லீஸ்ட் நெகட்டிவ் நம்பர். இன்னும் -1 இஸ் நாட் லீஸ்ட் நெகட்டிவ் நம்பர், -2 ஆல்சோ, -1, -2 கம்பேர் பண்ணுவது -2 இஸ் அ நெகட்டிவ், அது லீஸ்ட் நம்பர். அது -3 இஸ் கோயிங் ஆன். ஸோ இட்ஸ் அ, இது எதுவும் ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். -1 இஸ் த லீஸ்ட் நெகட்டிவ் நம்பர். ஸோ -1 இஸ் நாட் லீஸ்ட் நெகட்டிவ் நம்பர். நிறைய நெகட்டிவ் நம்பர் இருக்குது, -1 தான் லீஸ்ட்னு சொல்ல முடியாது. ஸோ -1, -2 கம்பேர் பண்ணும்போது -2 இஸ் நெகட்டிவ், அது இஸ் அ லீஸ்ட் நம்பர். அது -1, -3, -3 இஸ் அ லீஸ்ட் நெகட்டிவ் நம்பர். அது நெகட்டிவ் லீஸ்ட் நம்பர்னா குறைஞ்சது அது மட்டும் ஆகாது, குறைஞ்சிட்டே போகும். இப்போ லெஃப்டில் மூவாக நிறைய நம்பர் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட், -1 இஸ் த லீஸ்ட் நெகட்டிவ் நம்பர் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஸ் அ ஃபால்ஸ். ஃபிஃப்த் பாருங்கள், எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் த நெகட்டிவ் நம்பர். ஒவ்வொரு பாசிட்டிவ் நம்பரும் கிரேட்டர் தென் த நெகட்டிவ் நம்பர். எஸ், அப்போ பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பரோட ஒவ்வொரு பாசிட்டிவ் நம்பர் என்ன இருக்கும், பெருசாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபிஃப்த் ஒன் இஸ் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் த நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ பிகாஸ் நம்பர் லைன் யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர், அதாவது பாசிட்டிவ் நம்பர் வந்து எல்லாமே ரைட் சைட் ஆஃப் த நெகட்டிவ் நம்பர் தான், நெகட்டிவ் நம்பர்லேருந்து ரைட் சைடில் தான் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட், அது என்ன, பிகாஸ் கிரேட்டர் தான் இருக்கும், ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அதாவது எக்ஸசைஸ் 1.1 பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் வந்து க்வெஸ்சன்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஐடென்டிஃபை த கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர் இன்டிஜர் ஃப்ரம் த ஃபாலோவிங் யூசிங் நம்பர் லைன்.
நம்பர் லைன் யூஸ் பண்ணி அதுலேருந்து எது பிக்கெஸ்ட் எது ஸ்மால் அது கிரேட்டர் எது ஸ்மாலர் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் சம் போட்டு பார்க்க போகிறோம். சரியா, செகண்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 1.0 செகண்டில் ஃபர்ஸ்ட் சம் எடுத்துருக்கோம். நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர் இன்டிஜர் ஃப்ரம் தி ஃபாலோவிங் யூசிங் நம்பர் லைன். கீழே கொடுக்குறது எது வந்து கிரேட்டர் எது ஸ்மாலர் நம்பர் லைனாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ண, நம்பர் லைன் எடுத்துருக்கேன். சரிங்களா, நம்பர் லைன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் லைனில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, 7 பெருசா இல்லை 3 பெருசான்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணி பாருங்களேன். 3 எங்கே இருக்கு? சார் 3. 7 எங்கே இருக்கு? அதாவது சென்ஸ் 7 லைஸ் டு தி ரைட் ஆஃப் 3. அப்போ 3-ஓட 7 எங்கே இருக்கு? ரைட்டில் இருக்கு. ஸோ அப்போ 7 இஸ் அ பிக்கெஸ்ட் ஒன். தேர்ஃபோர் 7 கிரேட்டர் தென் டு 3 ஆர் 3 லெஸ் தென் 7. ஸோ அப்போ எப்படி வேணும் ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி எழுதியிருக்கேன், 7 வந்து கிரேட்டர் தென் 3, அதாவது 7 3 கம்பேர் பண்ணுது 7 தான் பிக்கெஸ்ட். அதுமாரி 3 ஃபர்ஸ்ட்ல எழுதி செகண்ட் 7 எழுதுனாக்கா அதாவது எது பிக்கெஸ்டாக இருக்கோ அந்த பக்கம் தான் ஓப்பனில் இருக்கும். அப்போ இந்த சிம்பிள் பேரில் லெஸ் தென் 3 லெஸ் தென் 7 ஆர் 7 கிரேட்டர் தென் 3. எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், யூசிங் நம்பர் லைனில் 7 இஸ் த 7 லைஸ் டு தி ரைட் ஆஃப் 3. இப்போ 7 வந்து எங்கே லை ஆகுது, 3ல இருந்து ரைட்டில் தான் லை ஆகுது. ஸோ 7 இஸ் அ கிரேட்டர். அதே மாதிரி பாருங்களேன், செகண்ட் ஒன் வந்து -5 -3 கொடுத்துருக்காங்க. அது இதே நம்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா -5 -3 கொடுத்துருக்காங்க. ஸோ -5 எங்கே இருக்கும், ஸோ -5 ஹியர் ரைட், -5 -3 இஸ் ஹியர், -5 லைஸ் டு த லெஃப்ட் ஆஃப் -3. எப்படி எதுவும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுவோம் -5 லைஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் -3. அதாவது -3 -5 வந்து -3க்கு லெஃப்ட்ல அமையுது. பிகாஸ் பாருங்க 1 2, ஸோ லெஃப்ட்ல தான் அமையுது. அப்போ லெஃப்ட்ல அமைஞ்சா எது அப்போ பிகெஸ்டா இருக்கும், -3 இஸ் தி பிக். ஏன்னா பிகாஸ் லெஃப்ட்ல போக 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 நம்பர் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். அப்போ -3 வந்து -5 வந்து லெஃப்ட்ல அமைறதால -3 பெருசா -5 பெருசா, -3 தான் பிகெஸ்ட். தேர்ஃபோர் -3 சிம்பிள் என்னது, கிரேட்டர் தென் -5 ஆர் -5 less than -3. சரிங்களா, ஸோ அப்போ நம்பர் லைன் எப்படி கொடுத்தாலும் நம்மளால் நீங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்பர் லைனில் ரைட்டில் வந்து லை ஆச்சுனாக்கா அந்த நம்பர் வந்து பிக்கஸ்டாக இருக்கும், அதே லெஃப்டில் லை ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஸ்மாலஸ்டாக இருக்கும். அப்போ நான் லெஃப்டில் போக 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 அந்த நம்பரோட கண்டிப்பாக சின்னதாக இருக்கும், ரைட்டில் போக 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 அந்த நம்பர் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் 3 7 3 எடுத்திருக்கேன். அப்போ 7 இஸ் லைட் டு த ரைட் ஆஃப் 3. அதே மாதிரி -5 -3 எடுத்திருக்கேன். -5 வந்து கம்பேர் பண்ணும்போது -5 லைஸ் டு த லெஃப்ட் ஆஃப் -3. -3க்கு லெஃப்டில் -5 கம்பேர் லை ஆகிறதால -5 இஸ் அ ஸ்மாலஸ்ட் ஒன், -3 இஸ் அ பிக்கெஸ்ட் ஒன். ஸோ இப்போ 7 தான் கிரேட்டரு, இங்கே 3 வந்து ஸ்மாலரு. அதேமாதிரி -3 தான் கிரேட்டரு, -5 இஸ் அ ஸ்மாலர். நம்ம அது சிம்பிளில் போட்டு காட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ இதே மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 6 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா சம்ஸும் ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். சரியா, ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.0 தேர்ட் சம் எப்படி கேட்டுருக்காங்க பாருங்க. தேர்ட் சம் ஆக்சுவலாக லிஸ்ட் த இன்டிஜர் பிட்வீன் த கிவன் நம்பர் யூசிங் த நம்பர் லைன். நம்பர் லைன் யூஸ் பண்ணி ரெண்டு நம்பருக்குள்ளே எந்த பிட்வீன் எந்த நம்பர் இருக்குது அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிங்க. ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ண உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ட்ரா த லைன் செக்மெண்ட். ஸோ 0 1 2 3 4 5 6 7 இஸ் கோயிங் ஆன் ரைட். இப்போ நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னாக்கா -1 -2 -2 -3 -4 -5 -6 -7 இஸ் கோயிங் ஆன் லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்கும். சரிங்களா,
இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னாக்கா லிஸ்ட் the integer between the given number using the number line. First one பாத்தீங்கன்னா 3, -3. சோ இத தான் வந்து கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க 3, -3. சரிங்களா? சோ அக்ஷுவலா இத பாருங்களேன், 3 எங்க இருக்கு? பாசிட்டிவ் பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல எக்ஸசைஸ் நம்பர் 3 1.1 third சொன்னா லிஸ்ட் the number between some numbers கொடுத்திருக்காங்க. அந்த நம்பர்ஸ்க்கு இடையே உள்ள எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுதுங்க அப்படிதான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கொடுத்துற நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 3, -3. ஸோ அப்போ 3 இங்கே இருக்கு, -3 இங்கே இருக்கு. சரிங்களா? அதுக்கு இடையில என்ன நம்பர் இருக்கு பாருங்க, இன்டிஜர் பிட்வீன் -3 and +3. ஸோ அப்போ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, என்ன நம்பர்? -2, -1, 0, 1, 2. So therefore இதுல என்ன எழுதலாம் நீங்க, the integer between -3 and +3 are, what are the number? -2, -1, 0, 1, 2. ஸோ அப்போ how many numbers? 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் வந்து -3க்கும் 3க்கும் இடையில் இருக்கு. சரிங்களா? அப்போ இதே மாதிரி தான் மற்ற சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க, நீங்கள் சால்வ் பண்ணணும். செகண்ட் சம் பாருங்களேன், -4க்கும் 2க்கும் இடையில நம்பர் இருக்கு பாருங்க. இதே நம்பர் என்ன பண்ண முடியும் ஆக்சுவலாக, இதே நம்பரில் பாருங்கள் -4. என்ன செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா -4, 2 கொடுத்துருக்காங்க. -4 எங்கே இருக்கு? -4 இஸ் ஹியர், ரைட். அதே மாதிரி 2 எங்க இருக்கு? 2 இஸ் ஹியர், ரைட். சோ அப்ப -4 ல இருந்து 2 க்கு இடையில என்ன நம்பர்னு பார்த்தா, சோ அது என்ன நம்பர்? அதாவது -3 2 அப் டு +1. என்ன? -3, -2, 1, 0, 1 இஸ் தட் பிட்வீன் -4 and 2. சரிங்களா? ஸோ த இன்டிஜர் பிட்வீன் -4 and 1, 2 ஆர், ஏன்னா பிகாஸ் -4க்கும் 2க்கு இடையில தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணோம், த இன்டிஜர் பிட்வீன் -4 and 2 ஆர், வாட் ஆர் த நம்பர்? -3, -2, -1, 0, 1, 2. சாரி, 2 எடுக்கிறேன் பிகாஸ் பிட்வீன் தானே, அப்போ இந்த நம்பர்ஸ் தான். அப்போ -3, -2, -1, 0, 1. ஸோ இது திஸ் ஆல்சோ 5 நம்பர்ஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ண, நீங்கள் ஒரு நம்பர் லைன் ரீப்ரெசென்ட் பண்ணி அதுக்கு இடையே என்ன நம்பர் இருக்குன்னு எடுத்து எழுதா போதும். அதான் பிகாஸ் அதான் லிஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க, -4th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா -4th கொஸ்டின் -4, 3 கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் லைன் நீங்கள் ட்ரா பண்ணு பிகாஸ் பிக்கஸ்ட் நம்பர் லைன் தான். ஸோ 0, 1, 2, 3, 4, -1, -2, -3, -4. சரிங்களா? அப்போ இதில் என்ன கொஸ்டின் பண்ணால், -4க்கும் 3க்கும் இடையே உள்ள நம்பரில் எடுத்து எழுதணும். அதான் லிஸ்ட் ஆஃப் த இன்டிஜர் பிட்வீன் த கிவன் நம்பர் ஸோ அப்போ -4க்கும் 3க்கும் இடையில நம்பர் எடுத்து எழுதுங்க. இப்போ -4 எங்கே இருக்கு? 3 வந்து இங்கே இருக்கு, அதுக்கு இடையில என்ன நம்பர் இருக்கு? ஸோ -3லேருந்து அப் டு, ஸோ தேர்ஃபோர் இன்டிஜர் பிட்வீன் விச் நம்பர்? -4 and 3 ஆர், வாட் ஆர் த நம்பர்? -3, -2, -1, 0, 1, 2. ஸோ இதுதான் அதுக்கு இடையே உள்ள நம்ம இந்த இன்டிஜர் நம்பர். சரிங்களா? ஸோ அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், 0 இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக நீங்கள் மூலம் எடுத்து எழுத முடியும். மற்ற சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும். சரிங்களா? நம்ம 4 சம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸசைஸ் 1.1 4 சம், வாட் இஸ் த நம்பர் வென் வி மூவ்ஸ் 3 யூனிட்ஸ் ரைட் ஆஃப் -2? அதாவது -2ல இருந்து ரைட்டில் வந்து 3 யூனிட்ஸ் மூவ் பண்ணாக்கா என்ன நம்பர் வரும், அப்படிதான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸ் கெட் த ஒன் யூனிட்ஸ். அப்போ இந்த மைனஸ் ஃபைவ்லேருந்து மைனஸ் ஃபோர் வந்து ஒரு யூனிட்ஸு, மைனஸ் ஃபோர்லேருந்து மைனஸ் த்ரீ ஒரு யூனிட்ஸு, இது எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸ் பிட்வீன் த டூ, பிட்வீன் டூ நம்பர்ஸ் வந்து கெட்டிங் ஒன் யூனிட்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மைனஸ் டூலேருந்து ரைட்டில் வந்து த்ரீ யூனிட்ஸ் மூவ் ஆச்சுனாக்கா என்ன நம்பர் ரீச் ஆகும். ஸோ மைனஸ் டூ எங்கே இருக்குது, மைனஸ் டூ ஹீஸ் ஹியர். மைனஸ் டூல இருந்து எவ்வளோ யூனிட்ஸ் ரைட்ல, ரைட்லயா லெஃப்ட்லயா, ஸோ கிவன் ரைட். ஸோ அப்போ ரைட்ல மூவ் ஆகணும். அப்போ மைனஸ் டூ வந்து இஸ் ஆர் மூவிங் ஒன் யூரோ மார்க், அதாவது ரைட்ல மூவ் ஆகும். ஒன் யூனிட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. செகண்ட் யூனிட்ஸ் பாருங்க, இங்கேருந்து மூவ் ஆயிருக்கு செகண்ட் யூனிட்ஸ். இப்போ தேர்ட் யூனிட்ஸ் இஸ் மூவிங் ஆன் ஹியர். ஸோ தேர்ஃபோர் அப்போ எந்த நம்பர் ரீச் ஆகுது, ஸோ மூவ்ஸ் த்ரீ யூனிட்ஸ் லெஃப்ட், சாரி ரைட் ஆஃப் மைனஸ் டூ இஸ் ஒன். என்ன நம்பர் ரீச் ஆகுது, ஸோ ஒன் நம்பரை ரீச் ஆகுது, சரிங்களா. அப்ப எழுது என்ன எழுதுங்க, ஸோ மூவ்ஸ் ஹவ் மெனி மூவ்ஸ் த்ரீ யூனிட்ஸ், த்ரீ யூனிட்ஸ் ரைட் ஆஃப் மைனஸ் டூ. ஸோ அப்ப என்ன நம்பர் கிடைச்சது எனக்கு, மைனஸ் டூ to reach என்ன நம்பர் பிளஸ் ஒன் தான் நம்மளுக்கு ரீச் ஆச்சு, சரிங்களா. ஸோ பிளஸ் ஒன் அப்படின்னு என்ன பண்ண எடுத்து எழுதணும். அப்போ இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை அப்சர்வ் பண்ண, பிகாஸ் வி நோ த கான்செப்ட், அந்த நம்பர்லேருந்து ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ மூவ் ஆனால் என்ன நம்பர் ரீச் ஆகும் அப்படிதான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த நம்பர் வென் வி மூவ் செவன் யூனிட்ஸ் லெஃப்ட் ஃப்ரம் த்ரீ, அதாவது பிளஸ் த்ரீலேருந்து செவன் யூனிட்ஸ் லெஃப்டில் மூவ் ஆச்சுனாக்கா என்ன நம்பர் ரீச் ஆகும். அப்போ இதை இப்போ மறந்துடுங்க, செவன் யூனிட்ஸ்னால் இதுலேருந்து அதாவது லெஃப்ட் வேர்டில் செவன் யூனிட்ஸ் மூவ் ஆச்சா என்ன நம்பர்னு கேட்குறாங்க. அப்போ த்ரீ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சரிங்களா. அப்போ த்ரீலேருந்து எத்தனை யூனிட்ஸ் மூவ் ஆகணுமா லெஃப்டில், செவன் யூனிட்ஸ். அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட் யூனிட்ஸு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன். அப்போ என்ன நம்பர் ரீச் ஆகுது, மைனஸ் ஃபோர், சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதணும், So எழுத வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மூவ்ஸ் செவன் யூனிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் விச் நம்பர் த்ரீ டு ரீச் விச் நம்பர் மைனஸ் ஃபோர். ஸோ அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதணும், சரிங்களா. அப்போ என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் உங்களால் வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியும், சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், ஹவு மெனி யூனிட்ஸ் ஆர் டு பி மூவ்ட் ஃப்ரம் 5 to reach minus 3. இது வந்து என்னன்னா, எவ்வளோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் மூவ் ஆகுது, என்ன நம்பர் ரீச் ஆகுதுன்னு கேட்டாங்க, என்ன நம்பர்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, என்ன ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ யூனிட்ஸ் மூவ் ஆகும் அப்படி, அப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்களேன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணுங்க, ஜீரோ 1, 2, 3, 4, minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5. So, number line drop பண்ணிருக்கேன். Actually, இதில் என்ன கொடுத்துருக்காங்க நான் third sum பாருங்களேன். How many units are to be moved? எவ்வளோ units வந்து move ஆகும்? How many units are to be moved from 5 to reach minus 3? அப்போ 5ல இருந்து மைனஸ் த்ரீ வந்து ரீச் ஆகுதுனாக்கா எவ்வளோ யூனிட்ஸ் மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்ஸ், செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். அப்போ ஃப்ரம் ஃபைவ்லேருந்து மூவ் பண்ணும்போது கேட்குறாங்க, அதான் ஹவு மெனி யூனிட்ஸ் ஆர் டு பி மூவ் ஃப்ரம் ஃபைவ். அப்போ ஃபைவ்லேருந்து எவ்வளோ யூனிட்ஸ் மூவ் பண்ணால் நம்பர் வந்து மைனஸ் த்ரீயை ரீச் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. Therefore, 8 units toward left.
So 8 units towards left. அப்ப லெஃப்ட்ல வந்து 8 units மூவ் பண்ணாக்கா நம்ம -3-ய ரீச் ஆக முடியும். So அப்ப என்ன எழுதுவீங்க? Therefore 8 units move towards left. So அப்ப 8 units வந்து மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து எழுதுனா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஹவு மெனி யூனிட்ஸ் ஆர் டு பி மூவ் ஃப்ரம் -6 டு -1, அதாவது -6 இருந்து. அப்போ -6 என்ன, ஃப்ரம் -6 டு ரீச் -1. பாருங்கள் -6 இங்கே இருக்கா, ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா அது ரைட்டில் மூவ் ஆகும். 2 3 4 5. ஸோ அப்போ என்ன நம்ம ரீச் ஆகணும், -1 ரீச் ஆகணும், சரிங்களா? ஸோ அப்போ ஹவு மெனி யூனிட்ஸ் ஆர், 5 யூனிட்ஸ். அப்போ -6 இருந்து எத்தனை யூனிட்ஸ் மூவ் பண்ணால் -1 ரீச் ஆகும். அப்போ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். தேர்ஃபோர் 5 யூனிட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ரைட், சரிங்களா? ஸோ அதை எடுத்துனீங்க எழுதுனா. அப்போ இது மாதிரியும் கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க, அதை பேசி எப்படி கொஸ்டின் பண்ணலாம் ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும், சரிங்களா? ரைட்.